சச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் காலையிலேருந்தே வ்ளாக் எடுக்க போகிறேன். டைம் வந்து 7:15 ஆகுது. இன்னைக்கு வந்து 6:45 எழுந்திரிச்சாச்சு, ரொம்ப வேலையாக எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாள், ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொங்கல் அன்றைக்கி எப்படி வெங்கல பாத்திரத்தில் பொங்கல் வைப்போம், அதே மாதிரியே வந்து வைப்போம். நிறைய ஒர்க் இருக்குது, என்னோடய மாமியார் வந்து ஊரில் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு பேக் டு பேக் இன்னைக்கு பூஜை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருப்பார், ஸோ சுவாமிக்கிட்ட பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் இருக்கு. ஆனால் ஏர்லியாக அண்டர்ஸ்டாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, நமக்கு நிறைய அந்த டைம் கிடைக்கிது. ரொம்ப பரபரன் பண்ணாமல் கொஞ்சம் லெஷராக அந்த டே வந்து பிளான் பண்ணலாம். ஸோ அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா நிறைய இன்னைக்கு டே வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. லேட்டாக எந்திரிச்சா எல்லாமே அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து ஹேர் வாஷும் பண்ணணும், அதனால சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். வெளியே வந்து கோலம் போட போகிறேன். இன்னைக்கு நாங்கள் தேர்லாம் வந்து போட்டு கோலம் போடுவோம், அதை நான் எப்படி போடுறேன்றத உங்க கூட காட்டுறேன். ஸோ அப்படியே இந்த டே வந்து ஃபுல்லாக பாருங்க, ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கோலம் போடணும் அப்படின்னா வாசலில் இருக்கிற இந்த போர்ஷனில் மட்டும்தான் வந்து நாங்கள் போடணும். மெயின் கேட்டில் வந்து கீழே ஓனர் ஆண்டி அவங்க வந்து போட்டுருவாங்க. அன்றைக்கி வந்து நான் ரத சப்தமி அப்படிங்கிறதுனால ரதம் வந்து போடணும், தேர் போடணும், அதுக்கு தான் நான் அந்த இடத்த வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைல்ஸ் அப்படிங்கிறதுனால நல்லா வந்து தண்ணி தெளித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி பண்ணுறதுனால இங்கே கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட வழுக்காமல் இருக்கும். ரதசப்தமி அன்னைக்கு சூரியனுக்கு தான், நம்ம எப்படி பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானுக்கு பொங்கல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுறோமோ, அதனால் சூரியனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி தேர் போட்டுட்டு அதில் வந்து சூரியன் போடணும். அது போட்டதுக்கப்புறமா நான் படியிலையும் கோலம் போட்டுட்டு வாசல் வேலையெல்லாம் வந்து முடிஞ்சாச்சு. சூப்பராக வந்து கோலம்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து சுவாமிகிட்ட வேலை இருக்குது, அதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கு என்ன வச்சுட்டோம் அப்படின்னா, அது ஒரு அரை மணி நேரம் தலையில் நல்லா ஊறிடும், அதுக்கப்புறமா நம்ம வந்து வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை ஹேரில் அப்படியே திருப்பியும் ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹேர் ட்ரை ஆகிடும், ஸ்கேல்ப்லாம் கூட உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அதனால் என்ன அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஆகுது ஊறினதுக்கப்புறமா குளிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஸ் ப்ராப்ளம்லாம் வந்து வராமல் இருக்கும். ஸோ என்ன வச்சிடலாம், நான் வந்து மம்மாயத்தோட இந்த டீ ட்ரீ ரேஞ்ச் யூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ வின்டர் அப்படிங்கிறதுனாலே நேச்சுரலாகவே நம்ம தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து இச்சினஸ், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நமக்கு ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹேரை வந்து நல்லா நரிஷ்டாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு இந்த ரேஞ்ச் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டீ ட்ரீ ஆயில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டீ ட்ரீ ஆயில், ஜிஞ்சர் ஆயில், விட்டமின் இ, ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஷாம்பூ, கண்டிஷ்னர், ஹேர் ஆயில்னு மூணுமே இதில் வந்து இருக்குது. இந்த ஆயிலில் வந்து கோம்ப் அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஸ்கேல்ப்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபை நல்லா வந்து கம்மி பண்ணும், அண்ட் அந்த ஆயில் செக்ரீஷனும், ஸ்கேல்ப்பில் ஆயில் செக்ரீஷனும் நல்லா வந்து குறைக்கும். ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் நல்லா நரிஷ்டாக வச்சுக்கும். மம்மாயர் ப்ராடக்ட்ஸில் எதுலேயுமே உங்களுக்கு வந்து சிலிக்கான், பாரபென்ஸ்லாம் கிடையாது, எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே வந்து செட் ஆகிற மாதிரி தான் இவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த டீ ட்ரீ ஆயில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அதுக்கு நல்ல ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா ஸ்கேல்ப்பில், ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிடும். அந்த ஃபங்கஸ் தான் உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் வர்றதுக்கான ரீசன், ஸோ அதை நல்லா குறைச்சிடும். அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த டீ ட்ரீ ஷாம்புவையும் டீ ட்ரீ கண்டிஷ்னரையும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷாம்பூவில் வந்து அந்த ஜிஞ்சர் ஆயில் இருக்குது பாருங்க, அது வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேண்ட்ரஃப்லாம் வந்துட்டால் உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப் எப்பயுமே வந்து ஒரு அரிப்பு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது. இது கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஸ்கேல்ப்பில் வந்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் அந்த விட்டமின் இ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஹேர் டேமேஜ் ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா வந்து ட்ரீட் பண்ணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த எக்ஸஸ் தண்ணியெலாம் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் அப்ளை பண்ணுங்கள், ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணாமல். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். மம்மாயர் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸுமே வந்து கிடையாது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் இந்த 3-step ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணதுக்கப்புறமாவே ஹேரில் வந்து செம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. அந்த இச்சினஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகி ரொம்ப க்ளீனாக இருக்கும் உங்களோட ஸ்கேல்ப்பு.
மம்மா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களோட ஓன் ஆப்பே லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற சைட்ஸ்லேருந்தும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான், நைகா, பர்பிள் இங்கேருந்தும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மம்மா எர்த் வந்து ஒரு இந்தியன் பிராண்டும் கூட. அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நீங்கள் ஒரு ஒரு தரையும் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களோட ஆர்டரை வந்து அந்த வெப்சைட்டில் லிங்க் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஒரு ஒரு ஆர்டருக்கும் அவங்க வந்து ஒரு செடி வைப்பாங்க. அந்த செடியோட ஃபோட்டோ, லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கோட் கொடுக்குறேன். அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவங்க வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நான் கீழே நான் காட்டின ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். இங்கே வந்து சுவாமிக்கிட்டேயும் பலகையில் இந்த மாதிரி ரதம் போட்டு அப்புறம் நான் 21 தாமரை வந்து போடுவேன். ஸோ இது வந்து நம்ம குழந்தைங்க படிப்புக்காக வேண்டிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை, அப்புறமா வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து வைக்கலாம். அப்புறம் குபேர கோலம் வந்து போடுவேன். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நம்பர் போட்டு போடுறது. இது வந்து வீட்டில் வந்து செல்வத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதை போட்டு சுவாமிக்கிட்ட வந்து வச்சாச்சு. இங்கே வந்து சாதம் வச்சுட்டு அந்த பக்கம் வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பருப்பு, தோரம் பருப்பு இந்த மாதிரி குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். டக் டக்குன்னு வந்து வேலை எனக்கு வந்து முடிச்சுட போகிறேன், ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் சமையல் வந்து சிம்பிளாக, அன்றைக்கி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சமைக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணிடுறேன். சாம்பாருக்கு மேல் பொடி அரைக்க போகிறேன். அதை நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்குறத அதை நான் சொல்லிடுறேன். மிளகா வந்து ஒரு 15-20 மிளகா, 1.5 கைப்பிடி அளவுக்கு தனியா வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, அதுக்கப்புறமா வந்து வெந்தயம், கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நீங்கள் சாம்பார் பொடி இல்லைன்னா கூட இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி வந்து பொடி அரைச்சிட்டு நீங்கள் வந்து சாம்பார் பொடி வைக்கலாம். தோரம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு வந்து சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதனால அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் கீழே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெறும்னா சாம்பார் பொடி இல்லாமல் இந்த பொடியை வச்சு நீங்கள் குழம்பு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டாக சாம்பார் பொடியும் வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த பொடியோட கொஞ்சம் தண்ணி கரைச்சி தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்கள் வந்து சாம்பாரில் சேர்க்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவுமே வந்து விட வேணாம். அப்படியே ட்ரை ரோஸ்ட் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு கடைசியாக கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து இறக்கி பவுடர் பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து நல்ல கமகமான வாசனை இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 15 மிளகாய் சேர்த்துருக்கேன். நிறையா இருக்குமோ நினைக்க வேண்டாம், அந்த காரம் இருந்தால் தான் உங்களுக்கு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது ஃப்ளேவராக இருக்கும். காரம் கம்மியாக சேர்த்திங்கன்னா சுத்தமாக அதில் வந்து உப்பு காரம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபைனாக அரைப்படாது, ஒரு மாதிரி குறை குறைன்னு அப்படி தான் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து கேப்சிகம் குழம்பு தான் வந்து பண்ண போகிறேன், அதனால் டக் டக்குன்னு அந்த வேலை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் இன்னொரு கடாயை வந்து வச்சுட்டேன். நார்மல் சாம்பார் பொடி வந்து நம்ம புளித்தண்ணி ஊற்றிட்டு புளித்தண்ணியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்து போடுவோம். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பொடி வந்து நம்ம புளித்தண்ணி ஊற்றிட்டு அதுவும் கொதிச்சதுக்கப்புறம் பருப்பும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக இதை வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபைனாக இருக்காது, அதனால் கெட்டிப்பட்டுரும், அதனால் தண்ணியில் கரைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த பொடியை வந்து சேர்க்கணும். இந்த பக்கம் கோஸ் பொரியல் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு கோஸ் வந்து போட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து தான் நான் வந்து குக் பண்ணுவேன். தண்ணி அப்படியே உங்களுக்கு கோஸில் ஊற்றிட்டோன்னா ஒரு மாதிரி குழ குழ நீர்த்த மாதிரி ஆகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. இப்போ சக்கரை பொங்கல் மட்டும்தான் வந்து பண்ணணும். இதில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இங்கே தேவையான அரிசி வெல்லம் எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாலையே பண்ணலாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொங்கலுக்கு தான் நம்ம பட்டையெல்லாம் வந்து போடுவோம். இதுக்கு நான் வந்து எதுவும் பண்ணல, நார்மலாக அந்த வெங்கல பாத்திரம் வச்சுட்டு பால்லையே வந்து அன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு அப்படின்னா 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம்ல. ஸோ அதில் வந்து நான் 1 டம்ளர் பால் எடுத்துகிட்டு மீதி 1.5 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அப்படி பொங்கலுக்கு பொங்கின மாதிரியே பொங்கிச்சு.
ஆக்சுவலாக நான் மற்றதெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு பூஜைலாம் இருந்ததுனால பூஜைலாம் முடிச்சுட்டு தீபாரதனை காட்டிட்டு இங்கே சக்கரை பொங்கல் என்ன பண்ணோம்னா மேலே மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் சூரியனுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு வந்தோம். சமையல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடுச்சு. சக்கரை பொங்கல் செஞ்சு மாடிக்கு போயிட்டு சூரியனுக்கு வந்து நைவேத்தியம் வைப்போம். நைவேத்தியம் வச்சுட்டு தீபாரதனை காட்டிட்டு எல்லாருக்கும் முடிஞ்சுட்டு இப்போ தான் வந்து உட்காந்து சக்கரை பொங்கல் சாப்பிட போகிறேன். கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு நான் பாத்திரம் மட்டும்தான் வந்து தேய்க்கிறது கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு நாளைக்கு ஏதாவது பாத்திரம் வேணும்னா நான் தேய்ச்சி வச்சுப்பேன். மீதி வந்து தேய்க்கிற அக்கா வந்து தேய்ச்சிடுவாங்க. ஸோ கிச்சன் ஃபுல்லாக பளிச்சுன்னு வந்து தொடச்சி வச்சுட்டேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஈவினிங்லேருந்து வ்ளாக் எடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்து பேக் டு பேக் வேலை, எந்திரிச்சதுலேருந்தே எனக்கு வந்து ஒர்க் தான். அதுவும் எனக்கு சாரீ கட்டிட்டு வேலை செஞ்சால் இன்னுமே வந்து டயர்ட் ஆகிடும், அது ஏன்னே தெரியல. அது யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், நான் எப்பவுமே சாரீ கட்டிட்டு வேற வேலை செய்கிறேன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுதுப்பா அப்படின்னா, சாரீ கட்டிட்டு வேலை செஞ்சால் எப்படிமா டயர்ட் ஆகும்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். ஆனால் அது உண்மை, அது எனக்கு நான் நிறையா தடவை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அப்படி ஃபீல் ஆச்சுன்னா வந்து சொல்லுங்கள். நிக்கில் கூட வந்து கேட்பான், நீ வந்து சாரீ கட்டினா டயர்ட் ஆகிடும்னு சொல்கிறதில்ல, அப்போ நீ வந்து வயசாகிட்டா என்னமா ட்ரெஸ் போடுவ அப்படின்னு கேட்பான். ஏன்னா இப்போ அவ்வாலாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து வயசாகிட்டா வந்து சாரீ கட்டுறாங்களா, நீ அப்போ சாரீ தானே கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஓட்டிகிட்டு இருப்பான். நான் கூட சாரீலாம் போட மாட்டேன்டா, நான் ஸ்கர்ட் தான் போட்டுப்பேன் அப்படின்னு அவன் கூட கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்போ கூட நான் வந்து ஸ்கர்ட் மாற்றியாச்சு, அவ்வளோதான். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்குலாம் முன்னாடி நான் வந்து டிஷர்ட்டு 3-4 பேண்ட்டில் அந்த மாதிரி போட்டுப்பேன். பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா வந்து ஸ்கர்ட்ஸ் நான் வந்து நல்லா ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்கர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் நிறைய ஸ்கர்ட்ஸ் வந்து வச்சுருப்பேன். பலாசோ பேண்ட்ஸ் இதுவும் நமக்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு வந்து அப்புறமா காட்டுறேன். ஸோ காஃபியும் குடிச்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் ஈவினிங் ஒர்க் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து டியூஸ்டே வரதும் இருப்பார். ஸோ அவருக்காக வந்து டிஃபன் பண்ண போகிறேன். பட் ஈவினிங் வந்து நான் ஷூட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஷூட் பண்ணிப்போனால் எனக்கு இன்னும் வந்து டயர்ட் ஆகிடும். ஆனால் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து தோணுச்சு, அதை நான் அவங்கக்கிட்ட பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பிளாக்ஸ் எல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது டேரெக்டாக இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறது. அதுக்கே நான் எனக்கு அந்த Q&A விளாக் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே நம்ம க்வெஸ்சன் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு Q&A எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை டேரெக்டாக ஏதாவது பேசணும், சும்மா ஏதாவது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, மோட்டிவேஷ்னல் அப்படியே ஸ்பீக்கர்லாம் நான் சொல்ல மாட்டேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை வந்து நான் அப்பப்போ நடுவில் வ்ளாக்ஸ்லலாம் வந்து பேசுவேன் இல்லை. ஸோ அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக வீடியோஸ்லாம் வந்து கொடுக்கணும் எனக்கு ஆசை தான். ஆனால் அந்த மாதிரி கொடுத்தா வியூஸ் வந்து ரொம்ப போக மாட்டேங்குது. ஸோ அதனால நான் வ்ளாக்ஸில் அப்படியே நடுவில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் Q&A வைக்கலான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு Q&A வச்சு. ஆனால் எனக்கு ஏன் நான் வந்து ரொம்ப Q&A வைக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, எனக்கு மோஸ்ட்லி Q&A வச்சா எனக்கு கேட்குற க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்டை காட்டுங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ காட்டுங்கன்னு சொல்லி இது கேட்பாங்க. இல்லைன்னா உங்களோட இன்லாஸ் ஃபோட்டோ வீடியோ காட்டுங்க, அந்த மாதிரி ரொம்ப பர்சனலாக தான் வந்து கேட்பாங்களே தவிர, எனக்கு எப்படின்னா க்வெஷ்சன்ஸ் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் நல்ல க்வெஷ்சன்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கே ஓகே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்மளே யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து கேட்டால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வீடியோ நான் இன்றைக்கி போடுறேனோ அந்த போடுற அன்றைக்கி நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போடுறேன், ஒரு Q&A வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த வரை கேட்குற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கே நம்ம வந்து ஆன்சர் தேடுற மாதிரி, நமக்குள்ளேயே நம்ம ஆன்சர் தேடிக்கிற மாதிரி நல்லா பெஸ்ட்டான க்வெஸ்சன்ஸாக உங்ககிட்ட நான் வந்து இந்த தடவை எதிர்பார்க்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் பர்சனல், ஃபேமிலி இதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு அது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம், இல்லை வந்து லேடிஸ் யூஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து க்வெஷ்சன்ஸ் கேளுங்க. அது வந்து நான் சொல்கிறது மட்டும் பார்த்தாமல் எனக்கு வந்து தோணுச்சு, சமைச்சிட்டு இருக்கும்போது தோணுச்சு. ஆக்சுவலாக அதில் கேட்குற பெஸ்ட்டான யாராவது க்வெஷ்சன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, பட் ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா நிறையா நம்ம க்வெஷ்சன்ஸ் வந்துச்சுன்னா, ஸோ அதனால் ஒரு 3 பேரை வந்து செலக்ட் பண்ணி எனக்கு வந்து நல்லா க்வெஷ்சன்ஸ் கேட்குறவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச க்வெஷ்சனா இல்லை எனக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப டச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது க்வெஷ்சன் உள்ள ஒரு 3 பேரை வந்து செலக்ட் பண்ணி நான் பர்சனலாக அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கேன். இது வந்து எந்த ப்ரமோஷனோ எதுவுமே வந்து கிடையாது, என்னோட ஒரு ஹாப்பினஸ்க்காக அவ்வளோதான். ஒரு 3 பேருக்கு எனக்கு என்ன தோணுதோ இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கு வந்து அதை கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு மாதிரி யூஸ்வலாக இல்லாமல்
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இன்றைக்கி நான் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன். நானே வந்து பேக் டு பேக் வந்து விலாக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா விலாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். சரண்யா கூட இருந்தால் எனக்கு ஸ்பான்டேனியஸாக நாங்கள் வந்து நிறையா பேசுவோம், அவள் ஏதாவது பேசுவாள், அப்படியே எங்களுக்கு வந்து செம்ம ஜாலியாக வந்து போவோம். பட் இங்கே வந்து நான் தனியாக எடுக்கிறப்போ ஒரு ரெசிபி மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரியோ ஒரு ரிவ்யூ மாதிரியோ அந்த மாதிரி தான் ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறதுனால அப்படியே கரெக்டாக போகும். அதை நம்ம வந்து இது இது இதுன்னு சொல்லி போர்ஷன்ஸாக நான் வந்து கவர் பண்ணுவேன். பட் அங்கே வந்து ரொம்ப நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக வந்து இருக்கும், உங்களுக்கே அது வந்து தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அதுக்கு மேலே எனக்கு வ்ளாக் எடுக்கிற மூட் இல்லை. ஸோ கியூ அண்ட் டே இந்த வீடியோ என்றைக்கு போடுறேன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதோட போஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நெக்ஸ்ட் வ்ளாக்ஸில் இந்த டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணுங்கள் இல்லை இதை பற்றி நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியாஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோட காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் வ்ளாக்ஸில் வந்து அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஓகே.